ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருமகள் சமையல். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட் பாவ் பஜ்ஜி மசாலா. நான் பண்ண போகிற இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மும்பையோட ரோட் சைடு பாவ் பஜ்ஜி மசாலா. அதுவும் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க, ஒரிஜினல் மும்பை ரோட் சைடு பாவ் பஜ்ஜி மசாலா, அதுவும் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான பேன் எடுத்து அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இதில் வந்து நான் மூணு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அண்டு அரை கேப்சிகம் எடுத்துக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமில் அதில் பாதியாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வந்து அதிகமான கேலரிஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே உருளைக்கிழங்கில் வந்து அதிகமான விட்டமின், பொட்டாசியம் அண்ட் ஃபைபரும் இருக்குது. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுறேன். இதில் அதிகமான வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு, கேப்சிகம், இது தக்காளி, இது எல்லாத்துலேயுமே அதிகமான விட்டமின்ஸு, பொட்டாசியம் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ 2 மினிட்ஸ் சால்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் அரை கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ இப்போ நான் இதை 10 மினிட்ஸ் வேக வைக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு மேஷரு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா இப்படி மேஷ் பண்ணி விடணும். நல்லா ஒரு ஃபைன் டெக்ஸ்சர் வரா மாதிரி நல்லா ஒரு 2 டு 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு, ஒரு ஃபைன் டெக்ஸ்சர் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அண்டு பாவ் பஜ்ஜி மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ எல்லாம் ரெகுலராக கிடைக்குது. இது எல்லாத்தையுமே அண்டு கூடவே பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி இது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு கோரியண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது அப்படியே வந்து ஓரங்களில் சைட்ஸில் அப்படியே நகர்த்தி விட்டுருங்க, மூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வச்சுடுங்க. இதில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்க, மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்டு 1/2 டீஸ்பூன் வந்து பாவ் பஜ்ஜி மசாலா. அண்டு இதுலேயும் கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு இஞ்சி பூண்டு விழுது அதையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு பொடியாக கட் பண்ண ஆனியன், வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதை வந்து 1 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லியும் 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இது எல்லாமே மிடில்லையே நடுவுலையே வந்து நம்ம வதக்கி விடணும். ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கினா போதும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வதங்கிடுச்சு நல்லா. இதில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போது இதை வந்து எல்லா கிரேவி ஃபுல்லாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நடுவில் மட்டும் வதக்கணும் இல்லைங்களா, இப்போ ஃபுல்லாகவுமே நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ
ஸோ இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நம்ம பாவ் பஜ்ஜி அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அரை கப்பு ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா அதே ஜல்லிக்கரண்டி வச்சு இப்படி மேஷ் பண்ணி, இல்லை மேஷாக இருந்தாலும் மேஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா மேஷ் பண்ணி விட்டு குக் பண்ணணும். ஸோ இப்போ தான் நமக்கு பாவ் பாஜிக்கு பாஜி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டில் தான் இருக்கணும். இது ஒரிஜினல் மும்பை ஸ்டைலு, அதுவும் ரோட் சைடு பாவ் பாஜியோட கிரேவி இது. ஸோ இப்போது நம்ம அந்த பாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆகணும். இதை லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இது கூட ஒரு சிட்டிகை வந்து ரெட் சில்லி பவுடர், ஒரு சிட்டிகை பாவ் பஜ்ஜி மசாலா அண்டு ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நம்ம அந்த பாவ் பன் கிடைக்கும் இல்லைங்களா, அதை ரெண்டு ஆஃபாக கட் பண்ணி இப்படி மேலே தேய்ச்சி விடுங்க. இப்போ வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது ஒரிஜினல் மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைலோட பாவ் பஜ்ஜி. ஸோ அதனால தான் நம்ம இந்த பன்லேயும் இந்த மசாலாஸ் போட்டு அப்ளை பண்ணுறோம். இப்போது சூப்பரான டேஸ்டியான பாவ் பஜ்ஜி, அதுவும் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இப்போது பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்டி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.